தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். நான் வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பித்து இந்த வடபழனி வந்து சேர்றதுக்குள்ள 1.5 நாள் ஆயிடுச்சு. நான் எனக்குரிய தூக்கிட்டே வந்துட்டேன். முதல்ல இன்னைக்கு ட்ரெடண்ட் ஹோட்டலில் ஒரு பல நாட்டு படம் சம்மந்தப்பட்ட டூரிஸ்டுகள்லாம் அங்கே வந்து படம் எடுக்க வாங்க, எங்கள் நாடு இப்படி இருக்குது, நாங்கள் இந்த சலுகையெல்லாம் தரோன்னு FFI ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பின் சார்பில் ஒரு மீட்டிங். அங்கேருந்து 3:30 மணிக்கு தான் எங்கள் ஆந்திர பிரதேசத்துக்கு போனேன். ஏற்கனவே பார்டர் வண்ணார்பேட்டைன்றது ஆந்திர பிரதேசத்துடைய பார்டர் மாதிரி இருக்குது. அங்கேருந்து இங்கே வர்ற போயிட்டு இப்போ என் ஸ்கூலை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்பி வர்றதுக்குள்ளே ஒரு 1.5 நாள் ஆகுது ஏறக்குறைய அங்கேருந்து. இப்படி நான் ஒரு 40 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு காலத்தில் ஹீரோஸ், பெரிய பெரிய ஹீரோஸ், எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், அது ஒரு செட். அப்புறம் ஜெய் சங்கர், ரவிசங்கர், ரவிச்சந்திரன், ஏபிஎம் ராஜ், அது ஒரு செட். ஆக எந்த படம் எடுத்தாலும் நட்டம்னு வராது. நட்டம் வந்ததுன்னா அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்க, ஜெய்சங்கர் அதில் மெயினாக அவர் கூப்பிட்டு, என்ன நஷ்டமாயிடுச்சா பரவாயில்ல, இந்த 25,000 ரூபா வச்சுக்கோ, பூஜை போட்டு நெக்ஸ்ட் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நான் ஏபிஎம் கற்பூர் ஸ்டுடியோவில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனோட இருக்கும்போது சிவாஜி சார் ஒரு படம் பண்ணார். அந்த படம் பெரிய ஹிட். பேசும் தெய்வமா வேறு என்ன படம் ஞாபகம் இல்லை எனக்கு, பேசும் தெய்வமாக தான் இருக்கணும். போட்ட உடனே படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போ சிவாஜி சார் வந்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்கிட்ட சொன்னார், முதலாளி படம் தான் சூப்பர் ஹிட் ஆச்சே, ஒரு 25,000 ரூபா போட்டு கொடுக்கூடாதான்னாரு. 25,000 ரூபா போட்டு கொடுக்கூடாதா? அப்போ சம்பளம் என்ன? 1.5 லட்சம். சிவாஜி சாருக்கு 1.5 லட்சம். அவர் கேட்கறது 1.25 கேட்குறாரு. படம் சூப்பர் ஹிட். ஆனால் இப்போ தம்பிங்க வரானுங்க வந்து ஒரு ஹீரோ நடிச்சு எப்படியோ ஒரு படம் ஓடிச்சுன்னு வச்சுங்க, 3.5 கோடி கொடுக்குறியா? 3.5 கோடின்னு. ஆனால் நீ அந்த தம்பியை தப்பாக சொல்ல முடியாதுங்க. அந்த ஹீரோவை எங்காளுங்கிறான்னு பாரு, பட்டியல் சேகர மாதிரி. அவங்க போய் என்ன நீங்கள் ரொம்ப கம்மியாக, உங்கள் வேல்யூ என்ன தெரியுமா உங்களுக்கு? தேனப்ப பேசுவான், கொடுக்க மாட்டான், ஏற்றி விட்டு வந்துடுவான். ஏற்றி 3-4 ரன் சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுக்க மாட்டான். ஒரு 4 பேர் கொடுக்க வச்சு நம்பன்னு ஆக்கி அவனை வண்டி கூட இல்லாமல் நடந்தே போக வச்சிருவான். அப்படி என் தம்பி தேனப்பேன். அதாவது கழுவுற மீனில் நழுவுற மீன்னா எங்கால் தான் அது. என்ன மாதிரி நடிகர்கள், என்ன மாதிரி டைரக்டருங்கிற இந்த சினிமாங்க இது. இப்போ என்னன்னா இந்த பூஜை போடுற வரைக்கும் காலை பிடிக்கிறாங்க. பூஜை போட்டு கேமரா ஸ்டார்ட் சொல்லிட்டா கழுத்தை பிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், ப்ரொடியூசர் க்ளோஸ். நான் எனக்கு இது தெரியாது, ஏன்னா இப்போ தான் வந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்குது. தம்பி மௌனம் ரவி என்னை கூப்பிட்டப்போ, அண்ணே இதெல்லாம் இன்விடேஷன்லாம் கிடையாது, நீங்கள் வரணும்னா சத்தியமாக இதுக்கு தான் வருவேன். இந்த பாய் மாதிரி இன்விடேஷன் போடுறானுங்க, 2 பேர் படுத்துக்கலாம். ஒரு பக்கம் கதாநாயகி, ஒரு பக்கம் கதாநாயகம் படுத்துக்கலாம். வேற யாரையும் படுக்க மாட்டானுங்க. அதுக்கு சில டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதெல்லாம் நல்லா அந்த மாதிரிலாம் நல்ல வழியாக பண்ணுவாங்க. என்னங்க இது அக்கிரமா? பணம் போட்டால் எடுக்க முடியலைங்க இப்போ சினிமாவில். பணம் போட்டால் இதில் தப்பாக நினைக்கக்கூடாது. எனக்கு சண்முகம் ஒரே ஒரு ஆள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் டைரக்டர் என்னை படம் எடுக்க வைத்த இயக்குனருக்கு நன்றின்னு சொன்ன ஒரே ஆள். நிறைய பேர் அப்படியே ஒரு ஊராக சுற்றுவாங்க. பாவம் தம்பிங்க அசிஸ்டன்ட் டைரக்டருங்க யாராவது அப்படி பிரெயின் வாஷ் டப்புன்னு படம் எடுக்க வந்து ஊடு வாசல்லாம் விற்று எல்லாம் படம் எடுக்கிறது தான் இப்போ அதிகமாக இருந்தது கொஞ்ச காலமாக. அப்படிதான் எல்லாருக்கும் தெரியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே. ஏன்னா அதில் நல்ல உண்மையான இயக்குனர்கள், ஆர்வமுள்ள தம்பிகள் சின்சியராக பண்ணுறாங்க. நல்ல மாதிரி இப்போ வந்து புதுவிதமாக பண்ணுறாங்க. அதில் இந்த மண் வாசனை, தமிழ் மண் வாசனை, இந்த சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம், வெண்ணிலா கபடி குழு, நிறைய படம், எனக்கு மற்றெல்லாம் மறந்து தெரியல, நிறைய படம்லாம் புது இயக்குநர்கள் வந்து ஒரு அற்புதமாக பண்ணாங்க. அதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ போன வருஷம் 170 படம் வந்திருக்குங்க, ஏறக்குறைய 165 இருக்கலாம், இல்லை 175 இருக்கலாம் நேரடி படம். அதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 12 படம் தாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அதில் புது முகங்கள், புது இயக்குநர்கள் பண்ண படம் 8-9 இருக்குங்க. பெரிய பெரிய 25 கோடி, 30 கோடி, 15 கோடி, 6 கோடி, 5 கோடி, ப்ரொடியூசர் தெருக்கோடி, அந்த மாதிரி எல்லாம் லாஸ் தாங்க. இப்போ சமீபத்தில் வந்த பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நேற்று சொன்ன கணக்கை கேட்குறேன், 2 படமும் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸுங்க. எங்கள் தம்பிக்கு தெரியும், எனக்கு நமக்கு யாராக இருந்தாங்க, அவங்க பெரிய ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா நமக்கு என்ன, டைரக்டராக இருந்தால் நமக்கு என்ன, நான் கேட்டதை சொல்கிறேன். அதான் சின்ன ப்ரொடியூசர் ரிஸ்க் எடுக்காமல் அளவாக பண்ணோம். இப்போ கூட தம்பி புது படம் சின்ன பட்ஜெட்னா எவ்வளோண்ணா 2.5 கோடின்றான். அடுப்பாவி, சின்ன பட்ஜெட் 2 கோடியா? இன்னும் சுருக்கமாக பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அதாவது கதைகளை சரியாக எழுதி, கதைக்கு 6 மாதம் எடுத்துங்களேன், டைலாக் ஒரு 4 மாதம் எடுத்துங்களேன், எடுத்துட்டு படத்தை 35 நாளில் முடியுங்கள. மைண்ட்லே ஏறாமல் உட்காந்துக்குன்னு என்னவோ அங்கே போய் செஞ்சுக்கிறது, ஹீரோயினை பார்த்து சிகரெட் பிடிச்சின்னு செஞ்சுப்பாங்க, 70 கதையாக வரும் அங்கே. அது வந்து உண்மையான சினிமா வளர்ச்சிக்காக, தன் வளர்ச்சிக்காக வந்த பசங்கள்ல, அது யாரையோ க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்தது. 6 மாதம் வாழ்ந்தா போதுன்றான் சிலர், அதுக்குள்ளே வேற எவனா பிராக்கெட் போட்டுக்குவேன், நீ க்ளோஸ்டி போயிடு, நான் வேற யாருன்னா பார்த்துக்கிறேன், அப்படி சில தப்பானவர்கள். ஆனால் இந்த தம்பி இயக்குனரை பற்றி சொன்னாங்க, உண்மையிலே ஒரு அக்கறை உள்ள ஒரு நல்ல டைரக்டரை சண்முகம் தேர்ந்தெடுத்து அவரை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நிறைய படம் பார்த்தீங்கன்னா குடிக்கிற சீன் இல்லாமல் எந்த படமும் இல்லைங்க. நீங்கள் எந்த படம் பாருங்கள், நண்பர்கள் ஒரு படம் எடுத்தாங்க, அந்த ஹீரோ விஜய் எல்லாம் பெரிய பெரிய ஹீரோ, காலேஜ் முடித்த உடனே பாருக்கு தான் வந்து குடிக்கிறான். ஏன் பார் இல்லாமல் ஏதாவது 1-2 படம்னு வித்தியாசம். இப்போ நிறைய படத்தில் குடிக்கிற சார். அப்புறம் இந்த ஒரு காமெடியை சபாபதியாக சம்பத்தார் ஒரு தம்பி சந்தானம், இன்னா தானமோ அது இன்னாத்துக்கு இந்த சினிமாவுக்கு தானம் கொடுத்தாங்கன்னு தெரியல, வல்கரான மேட்ரு பேசுறதுலேயே அவன் வாய் கீழிட்டு போகும். என்னடா நம்ம அக்கா தங்கச்சிக்கு தானே பார்க்குறாங்க, அம்மாவுக்கு பார்க்குறாங்களே, ஒரு வல்கர் வேர்டு பேசுகிறோமே, உன் வீட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க பேச காத்த ஒத்துக்கியா, உன் வீட்டில் ஒத்துக்குனா வீட்டில் பேசிக்கோ. சார் நான் கேட்குறேன், பாத்ரூம் நம்ம வீட்டுக்குள்ளே ஏன் வச்சான் சார்? நம்ம வீடு சார், என் மனைவி சார், என் அம்மா, என் தங்கச்சி, என் வீடு, என் வீட்டில் என் பாத்ரூம் வச்சா? எல்லாரும் கதவை சாத்திட்டு குளிக்கணும் தானே. நான் ஏன்டா அவங்க அந்த கிஸ் அடிக்கிற சீன், அந்த சீனு பப்ளிக்காக ஏன்டா பண்ணிட்டு இருக்கேன்? தாய்மார்கள் பார்க்க வேணா, என் தங்கச்சி பார்க்க வேணா, என் குழந்தை பார்க்க வேணா, என் பேத்தி பார்க்க வேணா, உன் பிள்ளை பார்க்க வேணா, கூச்சப்பட்டச்சு அப்படின்னா பாவி அழிஞ்சிருவேன். எந்த டைரக்டராக இருக்கும் தப்பு, தமிழ் பண்பாட்டை கெடுக்காதே. இதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. காசுக்காக தமிழ் பண்பாட்டை எவன் கெடுக்க நினைத்தாலும், ஒரே ஒரு உலகத்திற்கு எவனோ ஒரு நாயகன் ஒரு தடவை கிஸ் கொடுத்து உதட்டே காணணும் அந்த ஹீரோயினுக்கு. இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்க குருதி புனல்னு ஒரு படத்துல புட்சான் அப்படியே என் மனைவி நான் பிடிக்கிறேன்னா, நம்ம தாய்மார்கள்லாம் கூச்சப்படுது. சில பொண்ணுங்க இப்படின்ட்டு இப்படி பார்க்குது. பண்பாடு கெடுத்தவர்கள் இந்த தமிழ் தலைவர்கள் சிலர்கிறவர்கள் நல்லதில்லை. புனிதமானது தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம். தாயை நினைத்துக்கொள், தங்கையை நினைத்துக்கொள், குழந்தையை நினைத்துக்கொள், உன் மனைவியை நினைத்துக்கொள். கதை எழுது, படம் எழுது, கூச்சப்படக்கூடாது. ஐயோ சந்தோஷமா பார்க்கணும். சுப்பிரமணியபுரத்தில் என்ன வல்கர்னு வச்சான்? வெண்ணிலா கபடி குழு என்ன வல்கர் வச்சான்? இப்போ நிறைய படம் தம்பிங்க புதுசு புதுசாக அற்புதமாக பண்ணுறாங்க. ஒரு வல்கார் கிட்ட கோலி சோடா, சின்ன பிள்ளைங்களை விட்டு லவ் பண்ண வச்சாங்க. பட்டியல் சேகர் தம்பி சொன்னாங்க, நல்லா இருக்கு சினிமா, நல்லா இருக்குங்க படம் பார்க்குறாங்க மக்கள். படம் எவ்வளோ டிவி வரட்டும், என்ன வரும், ஆனால் டிவியில் தாங்க வல்கர் நிறைய அடிச்சுப்போம். டிவி எல்லாரும் பார்க்கணும், ஏன்னா எந்த குடும்பம் கெட்டு போகணும்னா டிவியை பார்த்து கெடுக்கலாம். மாமனாருக்கு விஷம் வைக்கணுமா டிவில சொல்றாங்க மருமகளை கொடுமை பண்ணி சாகடிக்கணும் விஷம் வைக்கணுமா டிவில கத்துக்கலாம் அதுக்கு ஏசி ரூம் போட்டுக்கு நல்லா சிந்திக்கிறாங்க நல்ல பிரமாதமா அதனால இப்ப குடும்ப கலாச்சாரம் கேட்டு என்ன ஒன்றை சொல்லுகிறேன் நான் முடித்துக் கொள்கிறேன் வைகோ மதிமுகவுடைய தலைவர் வைகோ ஒரு வாரத்துக்கு முன்னால் பேசி ஒரு பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது பத்திரிகையிலே அவர் பேசியிருக்கிறார் மனம் நொந்து பேசியிருக்கிறார் ஈரோட்டு பக்கத்திலே ஒரு பாரிலே 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு போய் பிராந்தி சாப்பிட்டாள் என்று வைகோ பேசியிருக்கிறார் இந்த கலாச்சாரம் யாரால் வருகிறது இந்த தமிழகத்து ஹீரோக்களை நான் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அது அஜித்தாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் சூர்யா அந்த மாதிரி எந்த சீனும் நடிக்கலன்னு நினைக்கிறேன் குடிகார சீன் இந்த படம் நான் பார்த்ததா இல்லை நிறைய படம் பார்க்கறதில்ல முன்னெல்லாம் இந்த ஃப்ரீ ஷோ போடுவாங்க இப்போ அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஃப்ரீ ஷோ போட்டால் அப்போவே போய் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால இப்போ யாரும் ஃப்ரீ ஷோ போகிறது நேராக தியேட்டரு தியேட்டரில் வந்தால் மட்டும்தான் முதல் ஷோ பார்க்குற 250 பேர் செல் எடுத்துக்கணும் மச்சான் போடுறாடே ஒன்றுமே இல்லை எங்கே லைனில் நிற்கிறியா போட போடே போட வேற வேலையை பாடுறான்றான் செல்லு வந்துடுச்சா அது வீட்டு வரைக்கும் போக வேண்டியதில்லை அங்கேயே இருந்துக்கினேன் மச்சான் வாங்க ஐயோ அறுபடா அந்த சீட்டை கழிச்சுட்டு போயிடுது தியேட்டரில் சீட்டை கழிச்சிடான் அவன் துட்டு கொடுத்ததுக்கு அது என்னட்டு இந்த மாதிரி படமா போ இந்த படமா போறேன் அவள் தான் க்ளோஸ்ரா அவனுக்கு இருக்குது பதிலாக சீட்டை கழிச்சுட்டு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன் அஜித் உங்களை தலை தலைன்னு இளைஞர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா எவ்வளோ இளைஞர்கள் நீ வெளியே வர மாட்டேங்கிற இருந்தாலும் உன்னை ஃபாலோ பண்ணுறான் ஒரு எம்ஜிஆர் ஊர் ஊராக போய்ங்க ஒரு நன்மை செய்து மக்களை சந்திச்சு பண்ணா ஒரு பெரிய ரசிகன் வந்தான் ஆட்சியில் அமர்த்தினான் ஆனால் இப்போ இருக்கிற நடிகை வெளியே போக மாட்டேன்றான் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் ஆனால் இந்த பைத்தியக்கார ஜனங்க அவனை ஃபாலோ பண்ணுறான் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க நான் சொல்ல தப்பில்லை இருக்காங்க தம்பி விஜய் அஜித் ஒவ்வொரு படத்திலும் குடிக்கிற சீன் நடத்துறியே நடிக்கிறியே உன்னை இவ்வளோ இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறான் படிக்கிற பிள்ளையிலேருந்து உன்னை நல்லது பண்ணா தலை இப்படி நட்டு விட்டுக்குன்னா இவன் விளக்கெண்ணை தடி விட்டுக்கிறான் இங்கே ஆடு கீழ்ச்சி பேண்ட் கீழ்ஞ்சா அது இருந்தால் என் தலைவர் கீழ்ச்சின்னுறாங்க ஸ்டைலாக இருக்கிறாங்க உன்னை எல்லா வகையிலும் ஃபாலோ செய்கிறார்கள் பைத்தியக்கார இளைஞர்கள் நீ குடிக்கிறதால என்ன பண்றான் தலைவர் காலேஜுக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே பார்ல உட்காந்து குடிக்கிறாரா நாம கூட குடிக்கலான்றான் குடித்தலுடைய நன்மை தீமைகளை சொல்கிறாயா காதலில் தோல்வி என்றால் குடிக்கிறாயே கதைக்கு எந்த அளவுக்கு அது பயன்படுகிறது சிந்து பைரவியின் ஒரு படம் எடுத்தார் பாலச்சந்தர் சிவகுமார் நடித்தார் ஒரு குடும்பம் தன் மனைவி விட்டு இன்னொரு பெண்ணை காதலிப்பதாலே அந்த அவனுடைய மனதில் எப்படி பாதிக்கிறது அது அவனை குடிகாரனாக எப்படி ஆக்கிறது குடிகாரனான உடனே இந்த மாபெரும் இதே கலைஞர் வேட்டி கீழே விழுவது கூட தெரியாமல் மானம் மரியாதை இழந்து அவதிப்பட்டானே குடும்பம் குட்டிச்சவரானதே அந்த குடி அப்படி குடும்பத்தை கெடுத்தது குடலை கெடுத்தது என்பதை சொன்னவன் அப்படி அறிவுரை சொல்லு என்ன காலேஜ் முடிச்ச உடனே பாருக்கு தான் போகணும்னு ஆகிட்ட அப்ப காலேஜ் பசங்களாம் இப்ப பாருக்கு போயிட்டு இருக்கான் 15 வயசு பொண்ணு இப்ப பார்ல பாட்டு வாங்குறா நேத்து சொன்னாங்க சென்னையில பீர் வாங்கியிருக்காளுங்க 2 காலேஜ் கேர்ள்ஸ் யாருடைய காரணம் அது டிவியா திரைப்படமா தயவு வேண்டாம் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளும் நடுத்தருவிலே நாளைக்கு பீர் வாங்கினா பிராந்தி வாங்கினா நீ சந்தோஷப்படுவாயா கதைக்கு என்ன பலன் அதனாலே கதைக்கு எத்தனை நாள் உன்னை ஓட வைக்கும் கதை எந்த குடும்பத்தையும் கெடுத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் நிலைக்க முடியாது என்பதை சொல்லி மன்னிச்சிருங்க தம்பி டைரக்டர் ப்ரொடியூசர் ஏதோ மனசுல பட்ட சொல்லிட்டேன் இது அற்புதமான வீரமுத்து ராக்கு நல்ல தமிழ் பெயர் சாங்ஸ்ல ஒரு 3 சாங் நல்லா இருந்துக்குன்னு சொன்னாங்க 2 சாங்கா இதுகிட்ட 3 நல்லா இருக்கு நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணு பிடிக்குது அதான் 2 எனக்கு ஒண்ணு பிடிக்குது கிடையாது என் கருத்தை சொல்லக்கூடாதா உனக்கு 2 பிடிச்சா எனக்கு 3 பிடிக்குது இந்த படம் நல்லா போகும் எங்க சண்முகத்துடைய மனசுக்காக தம்பி டைரக்டர் யார் தம்பி நல்லா பண்ணுங்க ப்ரொடியூசரை காப்பாத்துங்க ஹீரோ வரலையா Where you could have part of the Pitara, Nalla, Sambal Mujati in the Bay, Sambal Mujatake, Pasa, Mulukodia. If one to pulling a one Roshal and Indoshala, get a Mulukudinra. Adkarna, younger produces them. Nana Sultan, Pinalapo Yeturan, Yetuti, Yonkanapera. As a Tampi, Yeroka, Sabapur, the Moon, Velatambi, Punjavaisa and a Matra Matan and Japara or Vela. So, Sapazilla. In Nanama Vyadi Verde, then Yedika Kandra, Vaji Yenga Vakeringa, Yenga and Dharma Manamatanga, or MGR Panar, Valdera, Indrekum Valdera, Yenga Vakeringa. மக்கள் பணத்தை மக்கள் கொடுத்தா அந்த மக்கள் பெருகி இன்னும் உன்னை வாழ வைப்பான் என்று சொல்லி வீர முத்து ராக்கு நல்ல படமாக வர வேண்டும். இதன் மூலம் நல்ல கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் டைரக்டர் ஹீரோ ஹீரோயின் அந்த அப்பா நல்ல பேஸ்ட் இந்த பொண்ணு எல்லோரும் வாழ்க இந்த கலைக்குழு வாழ்க என்ன வீணா கூப்பிட்டேன்னு தம்பி Maunam Ravi or Maunamave Sail Burger or Atpudamana Tapi. Allah neat in the program Adaga Pandwara, a lorkum article producer in the Padam success agent in Nor Padan. Yarame in the Panatala, Idalavanta Panata, Verekum Portalinga. Every Gindi races the Panavandaka, Adle Port to Pairan. Anamari Padamedic Power Gail, Adalamatananga Panapodwanga. Is a Vadavendu, Pudidaka Burger, Nalla, Sindhani Old. Tamil Pandbad, Kalachar, Maraman, Allah Padangal in the Padam, Pudamark, and the Tamil pair, Romba Piditha, Vera Muturaku, Valge, the Padam Nandraka, whichever went to Valti, whatever grade, Nandiwata.